பிரபல தொலைக்காட்சியில பிக் பாஸ் அப்படின்னு ஒரு ஷோ தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஷோ வந்துட்டு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 நாட்கள் முடிந்திருக்க நிலையில இந்த ஷோ முற்றிலும் ஒரு பொய்யான ஷோ அப்படின்னு தற்போது சமூக வலைதளத்தில் பல பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பல ஆதாரங்களும் தற்போது சமூக வலைதளத்தில் வெளிவந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது 15 பிரபலங்கள் 100 நாட்கள் ஒரு அரங்கத்துள் இருக்க வேண்டும். அந்த 100 நாட்கள்ல அவங்க நினைச்சாலும் வெளியே வர முடியாது. வெளியாட்கள் யாரும் அந்த அரங்கத்துக்குள்ளேயும் போக முடியாது. இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் இருக்கு. உள்ள போனும் யூஸ் பண்ண முடியாதுங்க. அவங்க 15 பேர் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே உள்ள செஞ்சுக்கணும். இதுதான் வந்துட்டு அந்த ஷோவோட கண்டிஷன்ஸ். ஆனா தற்போது அந்த ஷோல இருக்க 15 நபர்களில் ஒருவரான நடிகர் ஸ்ரீ அவர்கள் தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டிருப்பது தற்போது ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கு. இந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்று வந்திருக்கும் அனைத்து காட்சிகளும் ஜல்லிக்கட்டில் வீரமங்கையாக காட்டப்பட்ட நம்மளுடைய ஜூலியானாவை மையமாக வைத்தே எடுத்துப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதனால தற்போது இந்த ஷோ வந்துட்டு ஒரு பொய்யான ஷோவாக தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்துட்டு சமூக வலைதளத்தில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஷோல எப்பவுமே சென்சேஷனலான விஷயத்த மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஷோல இருக்க எல்லா கேமராஸும் வந்துட்டு ஜூலியானாவை மட்டுமே போக்கஸ் பண்ற மாதிரியே இருக்கு. அவங்களை மையமாக வைத்து தான் எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி அவங்க பேசாத மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணி நடிக்க வச்ச மாதிரி உள்ள ஒரு நாடக மன்றமாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு பல பேர் தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு பொய்யான நிகழ்ச்சி தான் அப்படின்னு சமூக வலைதளத்தில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து பல மீம்ஸ்களும் வந்துட்டு தற்போது வெளிவந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நெடுவாசலில் நடக்கும் மீத்தேன் திட்டத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஷோ வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் மேலும் ஒரு செய்திகள் தற்போது வைரலாக பரவி வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வது எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.